இந்த மூலிகை மருத்துவமாகவும் பயன்படுகிறது, அதே மாதிரி மகத்துவமாகவும் பயன்படுகிறது. தேராத உடம்பையும் தேத்தும். தேத்தான் கொட்டை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒரு உடம்பை பலமாகவும் வளமாகவும் வைக்கக்கூடிய ஒரு சக்தின்னு கேட்டிங்கன்னா நத்தைச்சோரி விதைக்கு உண்டு. அதோட வேறு என்னென்னு பயன் கேட்டிங்கனாக்கா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷனையும் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தையும் நம்ம ஆசைப்பட்டதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியையும் உண்டு. அதனால தான் எதை சொன்னாலும் செய்யும். அதாவது ஒரு மனிதன் எதை ஆசைப்பட்டு நினைக்கிறானோ அதை செயலாக்கம் கொடுக்கறது தான் அந்த மூலிகையோட ஸ்பெஷல். அதனால தான் மூலிகைக்கு எத்தனையோ மூலிகைகள் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா சித்தர்கள் இதுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த பேரை வச்சுருக்காங்க, எதை சொன்னாலும் செய்யும். வணக்கம். இன்றைய பதிவு என்னன்னு கேட்டிங்கன்னா எதை சொன்னாலும் செய்யும் நத்தைச்சோரி என்ற மூலிகையை பற்றி பார்ப்போம். இந்த மூலிகை சித்தர்களின் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் பெற்ற ஒரு மிக மகத்தான ஒரு மூலிகை. ஏனென்றால் எதை சொன்னாலும் செய்யும் அப்படிங்கிற ஒரு அபூர்வ தன்மையையும் அதோடைய மகத்துவத்தையும் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதில் ஆண் பெண் இரண்டு இருக்கிறது. இது சாதாரணமாக கிடைக்கக்கூடியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குளம் குட்டை அது பக்கத்தில் நிறையா கிடைக்கும், ரயில்வே ட்ராக்ல கிடைக்கும், அந்த புதரான காடுகளில் கிடைக்கும். அதுக்கான படத்தை எப்படி இருக்குங்கிறத நம்ம போடுறோம். இதை என்னென்ன செய்தால் வாழ்க்கைக்கு பயனளிக்கும், மக்களுக்கு பயனளிக்கும், எப்படி ஒரு மனிதன் அதை வந்து கையில் கையாண்டான் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்களுக்கான நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மூலிகை மருத்துவமாகவும் பயன்படுகிறது, அதே மாதிரி மகத்துவமாகவும் பயன்படுகிறது. இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா ஆண் பெண் இரண்டு வகை இருக்கிறது. சித்தர்கள் நமக்காக அளித்த ஒரு வரப்பிரசாதமான ஒரு மூலிகை தான் இந்த நத்தைச்சோரி. தேராத உடம்பையும் தேத்தும். தேத்தான் கொட்டை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி ஒரு உடம்பை பலமாகவும் வளமாகவும் வைக்கக்கூடிய ஒரு சக்தின்னு கேட்டிங்கன்னா நத்தைச்சோரி விதைக்கு உண்டு. அதோட வேறு என்னென்னு பயன் கேட்டிங்கனாக்கா நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு அட்ராக்ஷனையும் நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வளையத்தையும் நம்ம ஆசைப்பட்டதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தியையும் உண்டு. அதனால தான் எதை சொன்னாலும் செய்யும். அதாவது ஒரு மனிதன் எதை ஆசைப்பட்டு நினைக்கிறானோ அதை செயலாக்கம் கொடுக்கறது தான் அந்த மூலிகையோட ஸ்பெஷல். அதனால தான் மூலிகைக்கு எத்தனையோ மூலிகைகள் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா சித்தர்கள் இதுக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த பேரை வச்சுருக்காங்க, எதை சொன்னாலும் செய்யும். நம்ம வீட்டில் நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற பாடிகார்ட்ஸ் இதை செய் இதை செய்ன்னு சொன்னால் உடனே செஞ்சிருவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அதுக்கு இந்த மூலிகையை எப்படி எடுக்க வேண்டும், காப்பு கட்டுற முறை சாதாரணமாக எப்பொழுதும் போல் மூலிகையை பிடுங்குற அதே மந்திரம் தான் நசி நசி மூலிகை சாப நிவர்த்தி நசி. அவ்வளோதான் இதை நம்ம சொல்ல போகிறோம். ரொம்ப சிம்பிளாக இதை வந்து ஒரு 27 முறையோ இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 9 முறையோ நம்ம சொல்லி நம்ம அந்த மூலிகையை வந்து தண்ணி ஊற்றி பிடுங்கிடணும். பிடுங்கும் பொழுது பார்த்திங்கன்னா இரும்பு படக்கூடாது, நகம் படக்கூடாது, அவ்வளோதான். அழகாக எடுத்துகிட்டு அந்த வேரை நம்ம அழகாக குளிசம் ஆடி கட்டிக்கொள்ள சொன்னதெல்லாம் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த குளிசம் அப்படிங்கிறது வார்த்தை தமிழ் வார்த்தை, அதை வந்து பார்த்திங்கன்னா தாயத்து தான் அந்த குளிசம் ஆடின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த தாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொன்னால் அதாவது தங்கத்தில் போட்டால் ரொம்ப சிறப்பு, இல்லாட்டினா வெள்ளியில் போடலாம். வேறு எந்த உலகத்தையும் இதை பயன்படுத்தக்கூடாது. ஒரு காப்பர்லேயோ இல்லை வந்து பித்தளையிலையோ போடுவாங்க, அதுக்கு நத்தைச்சோரி யூஸ் பண்ணக்கூடாது. ஒன்று தங்கமாக இருக்கணும் இல்லைனா வெள்ளியாக இருக்கணும், சரிங்களா. இதில் நம்ம வந்து அந்த வேரை நம்ம வந்து ஒரு பௌர்ணமியிலையோ ஒரு அமாவாசையிலையோ ஒரு வெள்ளிக்கிழமையிலையோ இந்த 3 நாளில் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம வந்து காப்பு கட்டி காப்பு கட்டுங்கிறது இங்கே பெருசாலாம் யோசிக்க வேண்டாம். மஞ்சள் தண்ணி இருக்கு இல்லையா, நம்ம சும்மா அதை சுற்றி அது மேலே தெளிச்சிட்டு இந்த மந்திரத்தை நான் சொன்ன அந்த மந்திரம் இருக்கு இல்லையா காப்பு கட்டு முறை, அது ரொம்ப சிம்பிள், நிறையா இருக்குது. இது ரொம்ப சிம்பிளாக உடனே ஈஸியாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அந்த வார்த்தையை சொல்லி அப்படி பிடுங்கிட்டு உடனே அதை என்ன பண்ணுறோம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அது உடைக்கிறது கூட கை நகம்படக்கூடாது. கொஞ்சம் அதுக்கு வெட்டுறதுக்கு வுட்டு அதாவது மரத்தினால் இப்படி ஷார்ப்பாக இருக்கக்கூடிய மரத்தை வச்சு நச்சிங்கன்னா நச்சிரும், சரிங்களா. அந்த மாதிரி எடுத்து நம்ம தாயத்து சைஸில் என்ன இருக்கோ அதை அழகாக அந்த வேர் எடுத்து போட்டு நம்ம கழுத்துலேயோ இடுப்புலையோ போட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆசைப்படுவதெல்லாம் நம்ம நினைப்பதெல்லாம் சொன்னதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதை சரியான முறையில் நம்பிக்கையோடு செய்தால் அது நமக்கு மிக பயனை கொடுக்கும். இதோட விதை பார்த்திங்கனாக்கா நம்ம ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை வந்து பார்த்திங்கன்னா பலம் இல்லாதவங்க, தாது நஷ்டம் இருக்கிறவங்க, அதேமாரி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐ பவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, கண் கோளாறு உள்ளவர்கள், மூளை கோளாறு உள்ளவர்கள், மூளை பலம் இழந்தவர்கள், இவங்கெல்லாம் அந்த நத்தைச்சோரி விதையை நல்ல ஒரு சூடான பாலில் நல்ல காய்ச்சி நம்ம வடிகட்டி குடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ தேக பலம் யானை பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம உணவாக உண்டாலும் மருந்தாக உண்டாலும் அதற்கு ஒரு வசிய சக்தி உண்டு, உடம்பு பொன் போல் ஆகும், ஒரு தேஜஸ் கிடைக்கும் அந்த நத்தைச்சோரி எடுக்கும் பொழுது. அதேமாரி ஆண்மை பலம் அதுதான் வந்து ஒரு மனிதனுக்கு தேவையில்லையே அதையும் கொடுக்கக்கூடியது. ஸ்பெர்ம் கவுண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை இந்த நத்தைச்சோரிக்கு உண்டு. இந்த நத்தைச்சோரி வதையை பாலில் நல்லா காய்ச்சி நம்ம இரவில் குடிச்சிட்டு வந்தோம்னா யானை பலம் எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது, புரியுதுங்களா. ஒரு ஆண்மைக்கான விஷயம், ஒரு மென்மையான சில விஷயங்கள் நம்ம யோசிக்கிறோம்லையே நம்ம மூளை
அதை கூட ஸ்ட்ராங் ஆக்கி கொடுக்கும் நம்ம எண்ணங்களை. அந்த எண்ணங்களை பூர்த்தி செய்வதற்கான மிக முக்கியமான மூலிகையாக இந்த மூலிகை சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால தான் எதை சொன்னாலும் செய்யும் நத்தைச்சோரி அன்று சொன்னதை செய்யும் நத்தைச்சோரி ரெண்டையுமே சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன ஆசைப்பட்டாலும் அதை பாசிட்டிவாக மாற்றி அதை கைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு சக்தி இந்த நத்தைச்சோரி மூலிகைக்கு உண்டு. இந்த நத்தைச்சோரி செடி பார்த்தீங்கன்னாக்க குழம்பிக்க வேண்டாம், சிவப்பாக இருக்கக்கூடிய தண்டு அந்த இலையெல்லாம் சிவப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அது ஆண் நத்தைச்சோரி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பச்சையாகவே இருக்கும், இலை தண்டு எல்லாமே பச்சையாகவே இருக்கும், அது பெண் நத்தைச்சோரின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நத்தை வெடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது நத்தை சுருளி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம போட்டு குழப்பிக்க தேவையில்லை, எல்லா நத்தைச்சோரியும் ஒரே வகையான ஒரு சக்தியை கொண்டது தான், ஒரு முன்னப்பின்னா இருக்கும் அவ்வளோதான். நம்ம எந்த நத்தைச்சோரி கிடைச்சாலும் நம்மளுடைய அதை வேர் எடுத்து நம்ம தாயத்தாக்கி போட்டோம்னா சக்தியின் உச்சம். அதே மாதிரி அதோடய விதை பார்த்திங்கனாக்கா மருத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியது. அதை இலையை அரைத்து நத்தைச்சோரி இலையை அரைச்சி பாலில் குடித்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாகாவரம் எப்படி ஒரு பெரிய உன்னதத்தை கொடுக்குமோ அதேமாரி நீண்ட ஆயுளை கொடுக்கும். நத்தைச்சோரி இலையை கொஞ்சம் ஒரு கைப்பிடி எடுத்து நல்ல மையை அரைச்சி அதை பாலில் கலக்கி சூடான பாலில் காய்ச்சக்கூடாது, சூடான பாலில் போட்டு நம்ம வந்து 48 நாள் குடிச்சு வந்தோம்னு கேட்டிங்கன்னா தேகம் கல்போல் மாறும், கல்பமாகும். இளைச்சி போயிருக்கிறவங்க, ஒரு தேராத உடம்பு இருக்கிறவங்களாம் இது வந்து இந்த நத்தைச்சோரி இலையை நம்ம பாலில் குடிச்சிட்டு வந்தோம்னு கேட்டிங்கன்னா நல்லா ஆரோக்கியத்தோடு வருவாங்க, கிடுகிடுகிடுன்னு நம்ம புஷ்டி ஆவாங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஆவாங்க. ஸோ ஒரு மனிதனுக்கு தேவையான மருத்துவம் மகத்துவம் இரண்டையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தான் இது. கிராம சைடில் எல்லாத்துலேயுமே கிடைக்குது, நகர்ப்புறங்கள்லையும் கிடைக்க தான் செய்யுது, கொஞ்சம் தேடினா கிடைக்கும். நீரோட்டமான ஒரு பகுதிகளில் நம்மளுடைய வயல் பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா இந்த மூலிகை பார்க்கலாம். இந்த அற்புதமான சித்தர்கள் சொன்ன இந்த நத்தைச்சோரி மூலிகையை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம், ஆண் பெண் இதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது, இதை வந்து எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம். எடுக்கிற முறை மட்டும்தான் கரெக்டாக எடுக்கணும். அதேமாதிரி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி அமாவாசை இந்த 3 நாளில் எப்போ வேணாலும் எடுக்கலாம். இது காலையில் மதியம் எடுக்கலாம், ஆனால் நைட் டைமில் எடுக்கக்கூடாது, பகல் நேரத்தில்தான் எடுக்கணும். இது நேரம் நல்ல நேரத்தில் எப்போ வேணாலும் எடுக்கலாம். எடுத்து வைத்து கொண்டால் இது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு செயலை செய்யும் என்பது ஐயமில்லை. இந்த நல்ல அற்புதமான மூலிகையை பயன்படுத்தி நலம் பெறுவோமாக. நன்றி, வணக்கம்.